நம்பிக்கை நாயகன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீங்க தான் பாயங்க நம்பிக்கை நீங்க தான் பாயங்க கோட்டை என்று சொல்லி பாடுவோமா Yes Jesus we worship you Lord
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியா திருநாமத்தின் ஆதரவில் இன்றை தினமாதிலும் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே சேர்ந்து சொல்லுவோமா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியா திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியா திருநாமத்தின் ஆதரவில் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நிரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறே ஓர் திட்டமில்லை பரலே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரலே ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியா திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியா திருநாமத்தின் ஆதரவில் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து இத்தனை மகத்துவமுள்ள பாதவீ புழுக்கலாம் எங்களுக்கு சேர்ந்து நன்றியோடு சொல்லுவோமா இத்தனை மகத்துவமுள்ள பாதவீ புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை ஆதாயவோ நின் கீருவை எத்தனை ஆச்சரியம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி எத்தனை ஆதாயவோ நின் கீருவை எத்தனை ஆச்சரியம் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லாலெங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பாரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா
கோடி நன்றி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டுவோமா இரவெல்லாம் காத்தி எனக்கு இன்னும் ஒரு நாள் தந்தி மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே என்னை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி டாடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனைக்கு நாளத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி அவரை திரிப்போம் இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி இரவெல்லாம் காத்தி சேர்ந்து செல்வோமா இன்னும் ஒரு நாள் உயர்த்தி மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே என்னை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே திருப்பாதமே எல்லா கரங்களும் உயர்த்தியவே அவருடைய சன்னிதானத்தில் ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தோடு காத்திருப்போமா ஆவியானவரை நம்முடைய மத்தியில் நின்னால வரவேற்கலாம் எங்கே ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு வெள்ளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் இந்த நாளில் ஒரு வித்தியாசமான பரிசுத்தாவின் அசைவாடுதல் இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய மத்தியில் வரும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய மத்தியில் வரவேற்போமா அன்றைக்கு எசேக்கியேலின் பள்ளத்தாக்கில் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீசின போது உலர்ந்த எலும்புகளெல்லாம் ஜீவனுள்ளதா எழும்பினது போல இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் பரிசுத்தாவின் வல்லமை வித்தியாசமான விதத்தில் நம்மேல் வரட்டும் மேலறையில் காத்திருந்த 120 பேர் மேல் பரிசுத்தாவியானவர் வந்தது போல இன்றைக்கு நம்மேல் வித்தியாசமாய் அவர் இறங்கி வரும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா அவருடைய நாமத்தை இந்த நாளில் உயர்த்தும் பொழுது வித்தியாசமான கிரியைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுவாராக வர வேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா
அபிஷேகியும் அனல் மூட்டி எரிய வீடும் ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டி எரிய வீடும் மீண்டும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வரவேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டி எரிய வீடு ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் என்னை அனல் மூட்டி எரிய வீடும் தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியின் நிறைவோடு இன்றைக்கு அவரை ஆராதிக்கலாம் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே வர வேண்டும் நல்லவரே துய ஆவியே அன்பின் ஆவி ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுவோமா நீர் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே ஆவியானவரே நீங்க வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை ஆவியானவரே நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை இன்று ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் மாத முதல் வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விசை கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துவோம். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் பாராட்டின இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த 7 மாதங்களையும் கர்த்தர் ஜெயமாய் முடித்து இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய புதிய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த விதங்களை நினைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீதியான ஆராதனை வேளையில் உம்முடைய நாமத்தை துதிக்கின்ற வேளையில்
உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகின்ற வேளைகளில் இயேசுவின் மகிமையுள்ள கரம் எங்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நேரலையில் காத்திருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும் என்கின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோமா? ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா! எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா! எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா! எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா! எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் அவர், அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர்.
நீளத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் சொல்லுமா ஆகும் எல்லாமாகும் இயேசுவாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் இயேசுவாலேதான் எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஹலெலூயா ஹலெலூயா நம்முடைய ஆண்டவர் வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம் என்கின்ற ஒரு பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹலெலூயா வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிய பாடுவோம் தேவாதி தேவன் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கி கொண்டாடுவோம் வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிய பாடுவோம் தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியை கொண்டாடுவோ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா கைதட்டி கமான் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா சொல்லுமா ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பாவச்சேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டியவர் தூக்கினார். பாவச்சேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டியவர் தூக்கினார். சொல்லுமா, ஹாலெலூயா 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 ஓ ஹாலெலூயா ஹாலெலூயா ஓ ஹாலெலூயா ஹாலெலூயா ஓ ஹாலெலூயா வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டுக் கொண்டாரே. பாரில் வந்த பரலோக நாயகன் பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டுக் கொண்டாரே. சொல்லுமா, பாரில் வந்த பரலோக நாயகன் என்னை மீட்டுக் கொண்டாரே. பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டுக் கொண்டாரே. சந்தோஷமாய் கமா, ஹாலெலூயா ஓ ஹாலெலூயா ஹாலெலூயா ஓ ஹாலெலூயா தந்தவர். ஆமென். அவர் வாக்குமாறாத தெய்வம். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி அந்த வரிகளை சொல்லுமா. வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்குமாறா தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்குமாறா தேவனை கொண்டாடுவோம். ஹாலெலூயா ஓ ஹாலெலூயா Hallelujah. தேவாதி தேவன் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஆகஸ்ட் மாதத்தை முதலாவது வாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை இன்றைக்கும் நம்மோடு கூட நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். பல காரியங்கள் நம்மை விட்டு கடந்து சென்றது, ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபை மாத்திர நம்மிடத்திலிருந்து எடுத்து போடவில்லை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து
இந்த ஆராதனையை நடத்தி முடிக்கப் போகிறோம். ஐமே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்திற்கே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே என்று சொல்லி பாடுகிற பொழுது நல்ல உற்சாகமாய் எவ்வளவு சத்தமாய் கைகளை தட்ட முடியுமோ, உங்கள் வீடுகளிலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கும் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. ஆமென். உற்சாகமாய் கைகளை தட்டி ஆமென் பாடுவோமா? ஆமென். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியாளின் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. சேர்ந்து பாடுமா? கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த மாதம் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. சொல்லுவோம், நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே. நன்றியாளின் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியாளின் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னோடு இருக்க
கலக்கம் இல்லை என் வாழ்விலே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே நன்றியாளின் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியாளின் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியார் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியார் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வரப்போகிறார் ஆமென் சந்தோஷமாய் விடுதலையோடு கூட சேர்ந்து பாடுமா மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியாளின் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே 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 நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே 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 நல்லா சத்தமாய் கைகளை கட்டி ஆண்டவருக்கு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே ஆமென் அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு விசை கூட கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நம்முடைய கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் நினைத்து பார்ப்போமா நம்முடைய கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கஷ்டமான பாதைகள் எவ்வளவோ கடினமான சூழ்நிலையிலும் அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டு நம்மை தப்புவித்து வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் இன்றைக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆமென் எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடியும் ஆமென் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்
Let's begin to thank Jesus. Hallelujah. Makkanandri andavare, makkanandri andavare. We thank you Jesus. Makkanandri appa. Engal parisutha kaigalai uyarthi nerai. Ummai naangal aaradhikkiro. Ummai naangal aaradhikkiro. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே சொல்லுமா பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா I lift my holy hands ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் 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 பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த கைகளை பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆராதிப்போமா கமான் பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த உள்ளத்தோடு துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே மகிமையும் மாட்சிமையும் உமக்கு தானே துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே மகிமையும் மாட்சிமையும் உமக்கு தானே மறுபடியும் சொல்லுங்க துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே மகிமையும் ஆட்சிமையும் உமக்கு தான் ஓ ஆராதிப்பே 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 பரிசுத்த கைகளை பரிசுத்த கைகளை பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த கைகளை பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா எனது வாஞ்சையும் எனது தாகமோ எனது வாஞ்சையும் எனது தாகமோ எனது ஆசையும் எல்லாம் நீரே எனது வாஞ்சையும் எனது தாகம் எனது ஆசையும் எல்லாம் நீரே சொல்லுங்க எனது வாஞ்சையும் எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாம் நீரே எனது
எனது வாஞ்சையும் எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாம் நீரே ஆராதிப்பே 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 பரிசுத்த கைகளே குடும்பமாய் பாடுவோமா பரிசுத்த கரங்களை உயர்த்தி பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே கடைசியா ஆராதிப்பே 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 பரிசுத்த கைகளை பரிசுத்த கைகளை மருத்துவர் நீரே மருந்தும் நீரே உம்மை நான் ஆராதிப்பே நோய்கள் என்னை தாக்கும் போது அரணாயிருப்பவரே சொல்லுங்க மருத்துவர் நீரே மருந்தும் நீரே உம்மை நான் ஆராதிப்பே நோய்கள் என்னை தாக்கும் போது அரணாயிருப்பவரே இயேசுவே அரணாயிருப்பவரே அரணாயிருந்தவரே சொல்லுங்க அரணாயிருந்தவரே இயேசுவே அரணாயிருந்தவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 கைகளை தட்டி
நம்முடைய மருத்துவராகிய ஆண்டவருக்கு எவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்டி மருத்துவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேத வசனத்தின்படி ஊழியக்காரனாகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே மறுபடியும் மறுபடியும் லாக்டவுன் போடப்பட்டாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சந்தோஷமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. கடந்த 7 மாதங்களையும் கடக்கவும் ஆண்டவரே வெற்றியாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய 8வது மாதத்திற்காக ஆண்டவரே, இந்த 2ஆம் தேதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றைப் போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் நீர் எங்களை இந்த மகா வறட்சியான காலங்களிலும் எங்களை சுகமாய் நீ நடத்தப் போகிறதற்காய் நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைவுகளை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே, வார்த்தையை ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளதாக மாற்றித்தாரும். ஆண்டவரே, குற்றங்களை குறைவுகளை மன்னித்து கர்த்தர் நீர் ஆண்டவரே அற்புதம் செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. புலம்பலுக்கு எழுதின புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் நம்முடைய சபைக்கும் நமக்கும் கொடுத்த வாக்கு தத்தம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்வதிலே ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்யும் போது நமக்கு அவர் உதவி செய்கிறார். அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்ட தேவன். நம்மை அவர் காப்பாற்றுகிற தேவன். நமக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களிலும் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி ஸ்தோத்திரம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு காத்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். நாம் அவரை தேடுகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர்
மரித்தார் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு எழும்பினார். ஆமேன். ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் நல்லவர்? இயேசு யாருக்கு நல்லவர்? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம், சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். ஆனாலும் எவர் ஒருவர் இயேசுவை நம்பி அந்த இயேசுவுக்கு, அந்த ஆண்டவருக்கு, அந்த இரட்சகருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அப்படி அந்த வரிசையிலே தாவீதை குறித்து பார்த்தோம், எஸ்தரை குறித்து பார்த்தோம், பல தேவனுடைய மனிதர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியலை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை வேதாகமத்தின் அடிப்படையிலே, வேதத்திலே ஆண்டவர் எப்படி அந்த மனிதர்களுக்கு, அந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்தார், அவர்கள் எப்படி ஆண்டவரை தேடினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 17:8 எட்டு முதல் 16 வரை. யாத்ராகமம் 17:8-16 இங்கே நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து அதை வாசியுங்கள். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி, இதை நினைவுகூரும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இந்த அமலேக்கிய ஜனங்கள், அவர்களுக்கு எதிராய் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலருக்கு எதிராக அமலேக்கிய ஜனங்கள், இந்த இஸ்ரவேலை வழிநடத்துகிற தலைவனாக மோசே, மோசேக்கு துணையாக வாயாக கொடுக்கப்பட்ட ஆரோன், இவர்களோடு கூட மோசையின் சொற்படி கேட்கிற ஊர் என்கிற மனிதன் யோசுவா, இவர்களை குறித்து தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். மோசே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். தேவனுடைய வீட்டிலே எங்கும் சாந்த குணமுள்ளவன், உண்மை உள்ளவன் என்று பெயர் எடுத்தவர் இது மோசே. இவர்கள் அமலேக்கோடு யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. காரணம், இவர்கள் கானானுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எகிப்திலிருந்து பார்வோனின் கைக்கு தேவனுடைய மகத்துவமான செய்கையினாலே தப்பு வைக்கப்பட்டு இவர்கள் இப்பொழுது பிரயாணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரெவிதீம் என்கிற இடத்திற்கு வந்தபோது இந்த அமலேக்கியர்கள் வந்து இந்த இஸ்ரவேலோர் கூட யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்கள் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலேக்கியர் யார் என்றால், இவர்கள் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள். இவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று, இத்தனை 100,000 ஜனங்கள் இங்கிருந்து நாம் இருக்கிற பகுதிக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு ஊரும் எந்த ஒரு தேசமும் இப்பொழுது நாம் பார்க்கிறோமே, வேறு தேசத்திலிருந்து வந்தால் அவர்களை அகதிகளாகத்தான் வைத்திருக்கிறார்கள்.
இந்த சுமார் ஒரு 20 லட்சம் பேர் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்டு தங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் ஒட்டகங்களோடும் எல்லாவற்றையும் பொருட்களை எல்லாம் சவரித்து கொண்டு எகிப்திலிருந்து கானானுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு தேசத்தை, ஒரு பகுதியை, ஒரு ஊரை கடக்க வேண்டுமானால் எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஒருவேளை மாலை நேரத்திலே அவர்கள் அந்த ஊரை கடக்கும்போது அவர்கள் தங்குவதற்கு இடம் வேண்டும், அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும், அவர்கள் அந்த இடத்திலே தங்கும்போது அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருக்கிறது. அப்போ அந்த ஊர் தாங்காது. ஆகவே இவர்களை பார்க்கிற இந்த 7 விதமான ஜாதியார், ஒரு சிலர் இவர்களை நட்போடு ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிலர் 7 விதமான ஜாதிகள், ஏத்தியர், எபிசியர், கானானியர், கிர்காசியர், இந்த அமலேக்கியர், இப்படி 7 விதமான இந்த ஜாதிகள் இவர்களை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். அதிலே இந்த அமலேக்கியர் ஒருவர். அநேக ஆவிக்குரிய அச்சரங்களை இதை குறித்து பேசலாம், ஆனாலும் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அமலேக்கியர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள், அவ்வளோதான். தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்வதை இவர்கள் விரும்புவதில்லை. இவர்கள் தேவனையும் நம்புவதில்லை. இவர்கள் ஒரு சுயநலம், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படி என்று நினைக்கிற ஒரு கூட்டமாக, இவர்கள் மாத்திரமல்ல இந்த 7 விதமான ஜாதிகளும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆபிரகாம், அதற்கு பின்பு ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோப்பின் காலத்திலே 70 பேராக யோசேப்பு எகிப்துக்கு போனபடியினாலே தகப்பன் ஆபிரகாம் சம்பாதித்த, ஈசாக்கு சம்பாதித்த, யாக்கோப்பு சம்பாதித்த எல்லா அந்த தேசத்தின் எல்லைகளை விட்டுவிட்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, இந்த தேசத்தின் நீளம் எவ்வளவோ அம்மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு சொந்தமாக தருவேன். எல்லாவற்றையும் இந்த ஆபிரகாம் சும்மா நடந்து நடந்து திரி அப்படின்னோடனே, சும்மா நடந்து போன உடனே அப்படி ஆண்டவர் கொடுத்துடல, எல்லாவற்றையும் ஆபிரகாம் அங்கே சம்பாதித்தார். அந்த சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுத்தார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆடுகள் பெருகியது, மாடுகள் பெருகியது. பாருங்க, மனைவி சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறை பூமியை விலைக்கு வாங்கினான் என்று பார்க்கிறோம். ஒரு மலையையே விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்படி எல்லாம் சொந்தமாக. ஆனால் பஞ்சம் என்று வந்தபொழுது இவர்கள் தாங்கள் வாங்கின அந்த இடங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். 430 வருடங்கள் ஆகிவிட்டது. இவர்கள் மீண்டும் தேவன் அந்த இடத்திற்கு போகும்படி ஏவுகிறார், உங்கள் முற்பிதாக்களின் தேசம், அந்த தேசத்திலே நீங்கள் போய் மீண்டும் உங்களை உங்களுடைய வம்சத்தின்படி 12 கோத்திரங்களின்படி அங்கே நீங்கள் குடியேற வேண்டும் என்று மோசேயை தலைவனாக தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அங்கே மீண்டும் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் வரும்போது எத்தனை வருடம் ஆகிவிட்டது? 430 வருடம் ஆகிவிட்டது. இந்த 430 வருடம் கழித்து இவர்கள் விட்டுவிட்டு போன மாதிரியே அங்கே இருக்குமா? நம்முடைய வீடுகளை, நம்முடைய சொத்துக்களை யோசித்து பாருங்கள். நம்ம அப்படியே விட்டுட்டு, நம்ம வீட்டை விட்டுட்டு போய் 430 வருஷம் கழித்து வந்தால் நம்முடைய வீடு எப்படி இருக்கும்? நம்ம வர முடியாது, நம்ம பேரன் பேத்தி வர்றாங்க, எப்படி இருக்கும்? ஆனால் இவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். இதை காட்டிலும் இந்த எல்லைகளை கர்த்தர் மனதிலே வைத்திருந்தார். ஆமென். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு போகாவிட்டாலும் கர்த்தர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கு தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆகவே 430 வருடங்கள் ஆனாலும் இவர்கள் தங்கள் தகப்பன்மார்கள் சம்பாதித்த, முற்பிதாக்கள் சம்பாதித்த அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படிக்கு
இவர்கள் அணி அணியாக லட்சோபலட்சம் ஜனங்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். போகிற வழியிலே அந்த கானான் தேசத்தை இவன் நல்லா விட்டுட்டு போயிட்டாங்க, நல்லதாக போச்சுன்னு. அப்போ ஒரு சில குடும்பமாக அங்கே இருந்த இந்த ஏழு விதமான ஜாதிகள் இவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஏழு விதமான ஜாதிகளை குறித்தும் ஆண்டவர் சொல்லி, இவர்களை நான் உங்களுக்கு முன்பாக துரத்துவேன், ஆனால் நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், உன் சுயபலத்திலே நீ நிற்கக்கூடாது, உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா உயர்வையும் தருகிறவர் நான் தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக உன்னை விடுதலையாக்குகிறவர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேலரை கர்த்தர் மீட்டு கொண்டார். அந்த வாதைகளை குறித்தெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் வருகிற வழியில்தான் இந்த அமலேக்கியர் என்கிற இந்த ஜனங்களை சந்திக்கிறார்கள். அமலேக்கியருக்கு கடுமையான கோபம், என்ன திடீர்னு இஸ்ரவேலர் வந்து இவர்கள் இங்கே குடியேற வருகிறார்கள், இவர்களை இங்கே விடக்கூடாது அப்படி என்று. சில நேரங்களில் நாம் உள்ளான அர்த்தத்தில் யோசிக்கும்போது நாம் நினைப்போம், அதெல்லாம் எவ்வளவு தவறு பாருங்கள், குடியேற விடக்கூடாதுன்னு. ஒருத்தர் வந்தால் குடியேற விடலாம், ரெண்டு பேர் வந்தால் செய்யலாம், பத்து பேர் வந்தால் செய்யலாம், ஒரு நூறு பேர் வந்தால் கூட சரி, ஏதோ ஓரமாக உட்காந்துட்டு போன்னு சொல்லலாம். சுமார் 20 லட்சம் பேருக்கு மேலே அவர்களுடைய சொத்துக்கள், அவருடைய அசையும் சொத்துக்கள் இதெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறான், இது எங்களிடம், எங்கள் முற்பிதாக்களின் இடம் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ வேறு வழியே இல்லை, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படி என்கிற சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அமலேக்கியர்கள் தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. இந்த ஏழு விதமான ஜாதிகளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல. அவர்கள் அப்படி தங்கள் மனசாட்சிக்கு பயந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருப்பார்களானால் கர்த்தர் நிச்சயம் அவர்களை இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் யாரையுமே அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. எந்த ஜாதியையும் எந்த இனத்தையும் எந்த மக்களையும் அவன் வெள்ளையோ கருப்போ, அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இனம் பிரிக்கிறவர் அல்ல. ஆனால் அந்த உள்ளான வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது, இந்த உள்ளான வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது அவர்கள் மிகவும் ஒரு தீயவர்களாக, என்னால் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம், அந்த அமலேக்கிய ராஜாவிட்ட இந்த மோசே சொல்கிறார், நாங்கள் உங்கள் நாட்டை கடந்து போய்க்கிறோம், நாங்கள் கடந்து போன பிறகு உங்களுக்கு தண்ணி வேணாம், எல்லாம் நாங்கள் பணம் காசு கொடுத்து வாங்கிக்கிறோன்னா அவன் முடியாது, என் நாட்டு வழியாக நீ போகக்கூடாது அப்படின்னு அவன் சண்டையிட்டதை நாம் இந்த நாம் இதுக்கு முன்பான பகுதிகளை பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்களை அழிக்க வேண்டும் என்று இது அமலேக்கிய நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் வல்லவர், அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர்களுக்காக அவர் என்ன செய்வார், வழக்காடுவார். என்ன செய்வார், வழக்காடுவார். நம்மை மீட்டுக்கொண்டவர் இஸ்ரவேல் யார், தேவனை நம்புகிற பிள்ளை. இஸ்ரவேல் யார், தேவனுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிற மனிதன். மனசாட்சி என்பது என்ன, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தேவ ஆவியினாலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் மனசாட்சி என்கிற ரீதியாக நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கும் இந்த வேத புஸ்தகத்தை வைத்து, உங்கள் மனசாட்சியை வைத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் நல்லா உட்காந்து யோசிப்பீங்கன்னா 99% அது ஒத்துப்போகும். அது நான் கற்றுக்கொண்ட பாடம், அது நான் கற்றுக்கொண்ட பாடம். நான் உங்களுக்கு அநேக, நீங்கள் அதில் சந்தேகப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு நான் அநேக காரியங்களை அதில் நிரூபிக்க முடியும். கர்த்தர் நல்லவர், தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே இந்த முன் சுருக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேலர் தேவனுடைய பிள்ளைகள்,
அமலேக்கியர் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். தேவனுக்கு விரோதமாய் என்றால் இங்கிருந்து பரலோகத்தை நோக்கி ஏவுகணை விடுவதோ கல்லெடுத்து அடிப்பதோ அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், அவனிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. ஆகவே சகோதரனை நேசிக்கிறது, சக மனிதனை நேசிப்பது, சக மனிதர்களுக்கு உதவி செய்வது, அதுதான் தேவனுக்கு செய்கிற உதவி, தேவனுக்கு செய்கிற தொண்டு. அவர் விரும்புவதெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பதற்கு அந்த மனிதனை அவர் பழக்கப்படுத்த விரும்புகிறார். எந்த மனிதனையும் அவர் தீயவன் என்றோ கெட்டவன் என்றோ இவன் மோசமானவன் என்றோ அவர் உடனே முடிவு கட்டுவதில்லை. அவர் அவன் மனம் திரும்பும்படிக்கு அவர் அவனுக்கு தவணை கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கே என்ன நடக்கிறது? இந்த ரெவிதீம் என்கிற இடத்திலே மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு வந்து விட்டார்கள். பாருங்க, இந்த கூட்டம் ஒரு பிரயாணப்படுகிற கூட்டம். இவர்கள் கையில் என்ன இருந்திருக்கும்? தங்களுடைய சூட்கேஸ் பொருட்கள், இதைத்தான் வைத்திருப்பார்கள். நம்ம சண்டை போடுவோம்னு நினச்சி இவங்க வரலை. அவர்கள் யூஸ் பண்ணுற கத்தி தான் இருந்திருக்கும். ஓ, பாதுகாப்புக்காக ஒரு அருவா வச்சுக்கிடுவோம், அல்லது ஒரு வாள் வச்சுக்கிடுவோம். அதுவும் எப்போ தீட்டினாங்களோ தெரியாது. அந்த வாழெல்லாம் எப்போ கூர்மையாக்குனாங்கன்னு தெரியாது. எகிப்திலேருந்து கிளம்பும்போது அதை வச்சுருந்துருப்பாங்க, சிலதுக்கு துரு பிடிச்சி போயிருக்கும். இப்படி இவர்கள் இப்படி வந்தவர்கள். ஆனால் இந்த அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ணுவதற்காகவே, இந்த இஸ்ரவேலரை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே, இவர்களை அழித்து நிர்மூலமாக்கி இவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடித்து இவர்களை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள். இப்பொழுது மோசே என்ன செய்கிறார்? யோசுவாவை அழைத்து, நீ இந்த பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ண ஆரம்பி, நான் உனக்காக தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நான் மலை உச்சியில் நிற்கிறேன், நீ போ, பயப்படாதே, கர்த்தனமோடு இருக்கிறார். ஆமே. ஆகவே பாருங்கள், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு என்றால் ஒரு பெரிய மைதானம், பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் இந்த யுத்தங்கள் நடைபெற இவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் என்றால் அதுக்கும் அந்த காலத்தில் ஒரு முறை வச்சுருந்தாங்க. அந்த முறையின்படி தான் அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. முதல்ல வீரர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். எவனு டக்குன்னு போய் யாரையும் அடிச்சிட மாட்டான். உடனே டப்புட்டு புண்ணு அடிக்கிறதெல்லாம் இல்லை. அணிவகுத்து நின்று ராஜா நிற்பார், கொடி பிடிச்சி நிற்பாங்க. எல்லாம் அந்த நாள் வரும்போது, சில நேரங்களில் யுத்தங்கள் சாயங்காலம் ஆனால் நின்றுமா, திருப்பியும் அந்த எக்காலம் ஊதி யுத்தத்தை முடிச்சுட்டு திருப்பியும் அடுத்த நாள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இரவு போய் தங்க போயிடுவாங்க. பாருங்கள், கேட்கவே சண்டை போடுறது சண்டை, ஆனாலும் அதில் ஒரு ஒழுங்கு. ஆகவே இந்த பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு யோசுவாவோடு கூட அணிவகுத்து நிற்கிறார்கள். அமலேக்கிய மக்களும் அவர்களுடைய ராஜாவோடு நிற்கிறார்கள். இதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய மலை. அந்த மலை உச்சியிலே மோசே, ஆரோன், ஊர், இந்த மூன்று பேரும் ஏறுகிறார்கள். இங்கே இப்போ யுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை வாசிப்போம். 12 மோசேயின் கைகள், மோசே 11 தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு என்ன செய்தான்? மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக கைகளை உயர்த்தி பிடித்திருந்தான். என்ன நடக்கிறது இங்கே? கீழே யோசுவாவின் தலைமையிலே யுத்தம், ஆனால் மலை உச்சியிலே ஒரு மோசே தன் கையை உயர்த்தி தேவன் கொடுத்த அந்த கோலை, அந்த கோல் தேவன் அபிஷேகம் பண்ணின அந்த கோலை உயர்த்தி பிடித்து கொண்டு அவன் நிற்கிறான். மோசேக்கு பக்கத்தில் அசிஸ்டன்ஸ் 2 ஆரோனும் ஊரும்.
இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மோசே கைகளை உயர்த்தி கோல் நேராக பிடித்திருக்கும் போது யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை ஒருவேளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், வலது பக்கத்திலே இஸ்ரவேலர்கள், இடது பக்கத்திலே அமலேக்கியர்கள். இப்போ மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது இந்த இஸ்ரவேலர்கள், இந்த வலது பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் அப்படியே இடது பக்கம் முன்னேறி கொண்டே போகிறார்கள். இப்போ மோசேயினுடைய கைகள் கீழே குறைய 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 இப்போ இந்த இடது பக்கம் இருக்கிற அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை என்ன செய்கிறாங்க, முறியடித்து கொண்டே போகிறார்கள். இப்போ ஆரோனும் ஊரும் மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எதை, யுத்தத்தை. ஆனால் ஒரு மோசே அவன் யுத்தத்தை பார்க்கவில்லை. அவன் தன் கைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு அவர் கோலை தேவனுடைய கோலுக்கு நேராக பிடித்து கொண்டு, ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது, ரட்சிப்பு உம்முடையது, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி மலை உச்சியின் மேலே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே ஆரோனும் ஊரும் பார்க்கிறார்கள், என்ன திடீரென்று ஜெயித்து கொண்டு இஸ்ரவேல், நம்முடைய ஜனங்கள் யோசுவா ஜெயித்து கொண்டு போனாரே, ஆனால் இப்பொழுது அப்படியே பின்வாங்குகிறாரே, காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரம் பார்க்கும்போது மோசேயின் கைகள் கொஞ்சம் என்ன செய்தான், தளர்கிறது. மோசேயின் கைகள் என்ன செய்கிறது, தளர்கிறது. அப்படியானால் கொஞ்சம் கீழே இறங்குது. எவ்வளவு நேரம் தான் நீங்கள் கையை உயர்த்தி கம்பை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியும்? இந்த ஆரோன் சொல்லியிருப்பான், இந்த ஊர் சொல்லியிருப்பான், யோசுவா வெட்டு, அடி, குத்து, பின்னாடி வர்றான், முன்னாடி வர்றான், அடி. அவர்கள் நினைத்தது ஆரோனுடைய, மோசேயின், யோசுவாவினுடைய வாளிலே அவ்வளவு வல்லமை இருக்குது, யோசுவா எப்படி ஆளாக்கும், அவன் பயங்கரமான மனிதன், அவனுக்கு நல்ல சக்தியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ரொம்ப விவரமாக பேசுகிறான், மோசேக்கு பிடித்தமான மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். ஆனாலும் யுத்தத்தில் இறங்கி இன்னைக்கு அவன் ஒரு ஆள் போதும், பத்து பேரை சமாளிப்பான் அப்படின்னு இவர்கள் யோசுவாவினுடைய அந்த பட்டயத்தின் பலத்தை நம்பினார்கள். ஆனால் யோசுவாவின் பலத்திலே அல்ல, மோசே கைகளை உயர்த்தி பிடித்து அந்த கோலை உயர்த்தி வைக்கிற அந்த காரியத்தில் தான் கர்த்தர் வெற்றியை வைத்திருந்தார். மோசேயின் கையில் இருந்த தேவனுடைய கோலில் தான், மோசேயின் அந்த கைகள் உயர்த்தப்பட்ட அனுபவம் எதை குறிக்கிறது, பரலோகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம், ஆண்டவரை உயர்த்துகிற அனுபவம், ஆண்டவரை சார்ந்து நிற்கிற அனுபவம், ஆண்டவரை மாத்திரம். தாவீது சொல்லுகிறாரே, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை உயர்த்தி பிடித்திருக்கிற அந்த அனுபவத்தை இந்த மோசே பெற்றிருந்தபடியினால்தான் வெற்றி அங்கே உண்டாகி கொண்டிருந்தது. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் தோற்க வேண்டிய நிலைமை, யோசுவா தோற்க போக அந்த தோற்று கொண்டு வருகிறார். ஆரோன் பார்க்க என்ன தோல்வி அப்படின்னு மோசையை பார்த்தா, மோசையினுடைய கைகள் என்ன இருக்கு, கொஞ்சம் தளர்கிறது. இப்பொழுது ஆரோனுக்கும் ஊருக்கும் புரிந்துவிட்டது, யுத்தம் யோசுவாவின் கையிலே அல்ல, யுத்தம் மோசேயின் கையில் இருக்கிறது, யுத்தம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, யுத்தம் தேவன், யுத்தத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார், அதில் வெற்றியை தருகிறவர் ஆண்டவர். ஆகவே இந்த கைகள் எப்பொழுது இறங்குகிறதோ அப்பொழுது யோசுவா தோற்று போகிறான். இங்கேயும் பார்க்குறாங்க, கையை உயர்த்தினா அங்கே ஜெயம் வருகிறது, கை கொஞ்சம் கீழே இறங்கினா என்னாகுது, தோல்வி உண்டாகிறது. ஒரு முடிவு பண்ணினார்கள், யுத்தம் யோசுவாவின் வாளில் அல்ல, வாள் பட்டயத்தில் அல்ல, மோசேயின் கையில் இருக்கிற தேவனுடைய கோலிலே இருக்கிறது யுத்தத்தினுடைய வெற்றி. ஆமென், ஹல்லேலூயா. யுத்தம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, யுத்தத்தின் வெற்றி, ஓ ஸ்தோத்திரம், ஆவியினாலே ஆகும், பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும். ஆமேன். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் தங்களுடைய சுய பலத்தினாலே வாழ்க்கையை கட்ட நினைக்கிறார்கள், தங்கள் சுய பலத்தினாலே ஊழியத்தை கட்ட நினைக்கிறார்கள், தங்கள் சுய பலத்தினாலே தங்கள் பிசினஸை கட்ட நினைக்கிறாங்க. பிசினஸோ ஊழியமோ
குடும்பமோ வாழ்க்கையோ எதிர்காலமோ எங்கே எதில் வராது, சுய பலத்தினாலே சுய அறிவினாலே வளர முடியாது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஆமேன். இப்பொழுது இவர்களுக்கு புரிந்துவிட்டது, ஓ மோசேயினுடைய கைகளிலே, மோசேயினுடைய ஜபத்திலே, மோசேயினுடைய அந்த உயர்த்தி பிடிக்கிற அனுபவத்திலே கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். கீழே யுத்தம் பண்ணுகிற அந்த வீரர்களுடைய வாள் திறமையினாலே அல்ல, அவர்கள் வைத்திருக்கிற பட்டயத்தினாலே அல்ல, தேவனை உயர்த்தி பிடிக்கிற அந்த கோலிலே, தேவனுடைய கோலிலே, அந்த துதியிலே, அந்த ஜபத்திலே இங்கே வெற்றி இருக்கிறது என்பதை ஆரோனும் ஊரும் கண்டு கொண்டார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள், மோசேயை பார்த்தார்கள், எப்படியாவது மோசேயினுடைய கை கீழே இறங்கக்கூடாது. அவர்களுக்கு புரிந்து விட்டது, அங்கே அப்ரிசியேட் பண்ணுவது அல்ல, நாம் அப்ரிசியேட் பண்ண வேண்டிய நபர், நம்ம தாங்க வேண்டிய நபர், நாம் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய நபர் மோசே தான். ஆகவே மோசேக்கு எந்த சோர்வும் வரவிடாதபடிக்கு ஒரு பெரிய கல்லை கண்டார்கள், அதை கொண்டு வந்து உருட்டி கொண்டு வைத்தார்கள். அதை வச்சு மோசேயை உட்கார வச்சாங்க. மோசேயினுடைய கைகளை இறங்க விடாமல் தாங்கி பிடித்து கொண்டார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் மோசேயின் கைகள் கீழே இறங்கவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், சூரியன் மறையும் வரைக்கும் மோசேயின் கைகள் கீழே இறங்கவில்லை. ஆனபடியினாலே யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறிய அடித்தான். ஆமேன். பட்டய கருக்கினாலே யோசுவா என்ன செய்கிறான், முறியடித்தான். உபாகமம் 20:3-4. உபாகமம் 20:3-4 வாசியுங்கள். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களோட கூட போகிறவர், உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆமேன். உங்களை ரட்சிக்கவும், உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமேன். நம்மோடு கூட வருகிறவர் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு காரியத்திற்காக கடந்த வாரங்களிலே ஒரு அதிகாரியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. நானும் என்னுடைய நண்பர் ஒரு போதகரும் கடந்து போனோம். அந்த அதிகாரி யார் என்றே எங்களுக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்று தெரியாது. எங்களுக்கு அருமையான நண்பர் போதகருக்கு இழைக்கப்பட்டது அநீதி. ஆகவே யார்கிட்ட போய் இதை சொன்னால் சரியாகும் அப்படின்னு அந்த அதிகாரியை பார்க்க போனோம். அவ்வளோதான், ஒரு எளிமையான ஜபம் தான், ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யணும், இந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்யணும். ஆனால் போய் அந்த அதிகாரியை பார்த்து அந்த அதிகாரி மிக சிறப்பாக இதை பார்த்து அந்த விஷயத்தை கையாண்டு நியாயத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அதிகாரியின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். ஆமேன். அந்த அதிகாரியின் கண்களிலே ஆண்டவர் தயவை உண்டாக்கினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக நம்மளை ரட்சிக்கவும் நம்மை பாதுகாக்கவும் நமக்கு உதவி செய்யவும் நம்மை விடுதலையாக்கவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களோடு கூட வருகிறவர், உன் தேவனாகிய கர்த்தர் என்று என்ன செய்யணுமா, சொல்ல வேண்டும். நாம் அப்படி தான் சொல்லணும். கர்த்தர்தம் வந்தால் தான் நமக்கு விடுதலை. படிப்பு உதவி செய்யாதுங்க, திறமை உதவி செய்யாது. திறமையை நம்பினால் தோற்று போவீர்கள், உங்கள் புத்தியை நம்பினால் தோற்று போவோம்.
உங்களுடைய பணத்தை நம்பினால் தோற்று போவோம். இன்றைக்கு பணம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், பெரியவர்கள், பணக்காரர்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள், அவர்களெல்லாம் இன்றைக்கு அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? எல்லா மனித வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அந்த வல்லமைக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் நமக்கு நன்மையை செய்யும்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறார். தீமையை அல்ல, நமக்கு நன்மையைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நன்மை செய்ய விரும்பினால் அந்த நன்மைக்காக அவர் நம்மோடு கூட வந்து நம்மை இரட்சிக்கவும் நம்மை பாதுகாக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்கே எண்ணாகம புஸ்தகம் 14:38 45 வரைக்கும் வாசிக்கும் போது இதே அந்த அமலேக்கியர்கள் கானானியர்களுக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? யுத்தத்திற்கு போகிறார்கள். எண்ணாகமம் 14 நம்பர்ஸ் சாப்டர் 14:38-45 38-45 வரைக்கும் வாசிக்கும் போது தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்ன போது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கத்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கத்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கத்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயின் பாளையத்தை விட்டு போகவில்லை. ஆமே. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி அவர்களை முறியடித்து அவர்களை ஓர் மட்டும் துரத்தினார்கள். இதே அமலேக்கியர், இதே கானானியர், இங்கே யுத்தம், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். காரணம் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஏன் உதவி செய்யவில்லை? இந்த யோசுவாவையும் காலேப் என்கிற இந்த மனிதரையும் மோசே அவர்களோடு கூட ஒரு 80 பேரை என்ன செய்கிறாங்க? கானான் தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. 500,000 பேர் உள்ளே புகுந்தால் வேலைக்கு ஆகாது. நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு நம்ம எப்படி போய் நம்ம இடத்தை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு இந்த மோசே அவர்களை அனுப்பும்போது இந்த யோசுவாவும் காலேப்பையும் தவிர மற்ற அனைவரும் வந்து, ஐயோ, அவர்கள் மிகவும் பெரியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களை நம்ம ஜெயிக்கவே முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் வளர்ந்து 10 அடி இருக்கிறான், நம்ம சும்மா 2 அடி 3 அடியில் இருந்துட்டு என்ன செய்ய முடியும்? இப்படி இவர்கள் சரீர ரீதியான கம்பாரிசன் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எகிப்திலே வெளியேறும்போது ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டவர்கள். 40 வருடம் அனாந்தரத்தில் சுற்றி கொண்டு வந்து ஆண்டவர் நடத்திய எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த பெரிய பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவாரா? இந்த கானானியர், இந்த அமலேக்கியர், இவர்களை ஆண்டவர் துரத்துவாரா? கண்டிப்பாக வாய்ப்பில்லை, நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தி என்றால் என்ன? அவிசுவாச வார்த்தைகளை. அவர்கள் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை மனுஷீகத்திலே, ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவனை மட்டுப்படுத்துகிற வார்த்தை. ஆண்டவர் தான் நம்மை அனுப்பியிருக்கிறார், கர்த்தர் தான் என்னை அனுப்பியிருக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு சுகம் தருவார், கர்த்தர் என்னை அழைத்தது உண்மை என்றால் என்னை அவர் மரண பரியந்தம் நடத்துவார்,
கர்த்தர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்தது உண்மை என்றால் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். இது முடியாது, இது நடக்காது, ஆனால் அதற்கு முன்பாக நீங்களும் நானும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்திருந்தால்தான் அதிலே நாம் வெற்றி உள்ளவர்களாக மாற முடியும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவர் மேற்கே போக சொல்லும்போது நாம் வடக்கே போய்கொண்டு ஆண்டவரே எனக்கு இதில் வெற்றியை தாரும் என்றால் அதில் வெற்றியை அடைய முடியாது. இங்கே இந்த யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் உயிரோடு இருந்தார்கள், மற்றவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆண்டவர் கோபத்தில் சொல்லிட்டார், ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து, கவலைப்படாதீங்க, நீங்கள் எந்த ஒரு வேதனைப்படாதீங்க, இவர்களை ஈஸியாக நம்ம முறிவடிச்சிடலாம், ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவங்க பெரியவங்க தான், அவங்க ஆள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு யோசுவாவும் காலேபும் அவர்கள் சொன்னார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை மாத்திரம் உயிரோடு வைத்தார், இந்த கானான் தேசத்துக்குள்ளே நீ பிரவேசிப்ப அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், இதை கேட்ட உடனே ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோம், யார் இந்த மரித்தவருடைய பிள்ளைகள், அடுத்த வாலிபர்கள், ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தானே அப்படின்னு துணிஞ்சு மலையில் ஏற போனாங்க. இங்கேயும் விஷயம் இருக்கிறது, கர்த்தரோடு இருக்கிறான்னு நம்ம எந்த காரியத்தையும் துணிஞ்சு இறங்கிடக்கூடாது. ஆண்டவர் சொல்வார், இப்போ நீ இதை செய், இப்போ இதை நீ செய்யாத, இப்போ நீ இதை பேசு, இப்போ நீ இதை பேசாத. நட ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நீர் பாய்ச்சுவதற்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அது ஆண்டவருக்கு தெரியும், காலத்தையும் நேரத்தையும் நிர்மாணித்தவர் அவர்தான், உங்களுக்கு வெற்றியை தருகிறவர் அவர்தான். அப்போ இங்கே மோசே சொல்கிறார், கொஞ்சம் பொறுப்பா, இப்போ நீ போகக்கூடாது, கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார், நீங்கள் கர்த்தரின் கட்டளையை மீறாதீங்க, அது உங்களுக்கு வாய்க்காது, நீங்கள் முறியடிக்கப்பட்டு போவீங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இல்லை, நீங்கள் கானானியருக்கு முன்பாக விழுவீங்க அப்படின்னு அவன் கேட்கலை, மலை மேலே ஏறுறான். யோசிச்சு பாருங்கள், மலை மேலே ஒரு மனுஷன் குடியிருக்கிறான், அவனை கீழிருந்து மேலேறி போய் இவர்கள் அடிக்கப் போகிறார்கள், யார் ஜெயிப்பா? மலையில் இருக்கிறவன், அங்கேருந்து ஒரு பெரிய பாறாங்கல்தே ஒரு கல்லை உருட்டி விட்டானா போதும், இவனுக்கு புத்தி இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைதான் என்று அநேகர் சொன்னாலும் சில நேரங்களிலே மதியீனமாக செய்கிற காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், வேதத்திலே ஞானம் இருக்கிறது, வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, அந்த ஞானத்தின்படி செயல்படும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை வெற்றி அடைய செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறார், என் விரல்களை போருக்கும் என் கைகளை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற ஆண்டவர். அவருக்கு தெரியும் நாம் எப்பொழுது எங்கே எப்படி போராட வேண்டும் என்று. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. அப்போ ஆண்டவர் இங்கே சொன்ன வார்த்தைகளை, மோசே சொன்ன, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகளை கேளாதபடிக்கு, நான் வாலிபன், எனக்கு திறமை இருக்கிறது, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ போ, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ சங்கரிப்பாய் அப்படிலாம் சொல்லிட்டாரு. போயிட்டு வந்து தப்பாக சொன்னவங்களுக்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, நல்லதை சொன்னவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க, அதனால் நம்மளும் போவோம் அப்படின்னு ஏறினார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான், அவன் என்னை காட்டிலும் ஒன்று தெரியாதவன், சின்ன பையன், படிக்காதவன், ஆகவே அவன் செய்கிற ஊழியம் நல்லா இருக்குது, நானும் ஊழியத்தை செஞ்சால் நானும் பெரியாளாக மாறிடுவேன், நான் படிச்சிருக்கிறேன், பல டிகிரி வாங்கியிருக்கிறேன், நான் பழமையாக இருக்கிறேன், தவறே இல்லை, நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புவது தவறல்ல, ஆனால் கர்த்தர் அந்த அழைப்பை வைத்திருக்கிறாரா என்பதை உணர்ந்து பார்த்துவிட்டு ஏற்ற நேரம் வரும்போது அதை செய்யும் போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதிலே மிகவும் ஒரு ரகசியம் இருக்கிறது, கர்த்தர் சொன்ன நேரத்தில் செய்யணும், அவர் சொல்லாத நேரத்தில் அமைதியாக இருக்கணும், எப்போ எதை சொல்லுகிறாரோ அதை கவனித்து பார்த்து செய்ய வேண்டும். சொன்ன நேரத்தில் செய்யாமல் போனாலும் வெற்றி தவறி போகும், சொல்லாத நேரத்தில் செஞ்சாலும் தோல்விதான். கர்த்தர் சொல்கிறாரா
செய்யுங்க. உங்கள் உள்ளத்தில் பேசுவார், ஆண்டவரே நீங்கள் பேசுனது எனக்கு புரியலை. கேளுங்க, சாமுவேல் ஏலியிடம் கேட்டது போல, என்னை கூப்பிட்டீரோ, நான் உன்னை கூப்பிடல மகனே. ரெண்டாடவை என்ன கூட, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே எனக்கு புரியலை, இது சொல்லுகிறது நீர்தானா? எனக்கு புரியலை. ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார். காரணம், நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன், நமக்கு அவர் உதவி செய்கிற தேவன். அவர்கள் மலையில் உச்சியிலே ஏற துணிந்தார்கள், ஆனால் இதே அமலேக்கியர்கள் கையிலே தோற்று போனார்கள். அவர்களை ஓட ஓட விரட்டினார்களாம். அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்து இவனை மலை மேலேயே ஏற ஒரு ஸ்டெப்பு கூட ஏறவில்லை, அவன் இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து அவர்களை எங்கே மட்டும் துரத்தினார்கள், ஓர் மட்டும் துரத்தி விட்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே மோசே ஊழியக்காரன், அவன் போகவில்லை, கர்த்தருடைய பெட்டியும் போகவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறது? வேதாகமம் என்கிற வடிவிலே நம்முடைய கைகளிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணும்போது சட்ட ரீதியாக என்ன செய்யணுமா? மல்யுத்தம் பண்ண வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவன் தோற்று போவான். அப்ப வேதம் நமக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை போல, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை அதுதான் நிர்மாணித்து கொண்டிருக்கிறது. அந்த வேதம் இருக்கிறதா? மோசே என்ன சொல்லுகிறார் அதில் தான் வெற்றி இருக்கிறது. மோசே என்ன சொல்லுகிறார் என்பதில் தான் வெற்றி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் 42 சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இறார். அப்ப ஆண்டவர் இல்லைன்னா நான் என்ன? நான் இதே அமலேக்கர் தான். அங்கேயும் அங்கே என்ன நடக்கிறது? ஒரு ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு துதி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மோசையை தாங்குகிற ஆரோனும் ஊரும் அங்கே தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இதே அமலேக்கியரை ஜெயித்தார்கள். ஆனால் இதே அமலேக்கியரை மோசே இல்லாதபடிக்கு, கர்த்தருடைய பெட்டி இல்லாதபடிக்கு ஜனங்களாலே ஜெயிக்க முடியவில்லை. காரணம், ஜெயம் கர்த்தரால் வரும். அவரை தேடுகிற ஆத்மாவுக்கு தான் கர்த்தர் நல்லவர். யாருக்கு கர்த்தர் நல்லவர்? அவரை தேடுகிற ஆத்மாவுக்கு. சபையை தேடி வருகிற நபருக்கு அல்ல, கர்த்தரை தேடுகிற நபருக்கு. ஊழியரை தேடுகிற நபருக்கு அல்ல, கர்த்தரை தேடுகிற நபருக்கு. பணத்தை தேடுகிற நபருக்கு அல்ல, கர்த்தரை தேடுகிற நபருக்கு தான் கர்த்தர் நல்லவர். நண்பர்களை தேடுகிற நபருக்கு அல்ல, ஐயா அவரும் ரட்சிக்கப்பட்டவர், ஐயா அவரும் நல்ல பெரிய ஆள் ஐயா. நான் நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு கருத்து ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது, அதை இப்படியாக பதிவிட்டேன். எந்த ஊழியரும் மேடையில் நிற்கையில், எந்த ஊழியரும் நல்ல ஊழியர் தான் மேடையில் நிற்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் விசுவாசியின் கைகளிலே அப்படின்னு. அநேகர் ஏன் இப்படி போட்டீங்க, இது தவறாக இருக்கிறது அப்படி என்று. ஆனால் நான் இந்த வசனத்தை, இந்த காரியங்களை நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். சில நேரங்களிலே நான் இதை சொல்ல, அந்த கருத்து என்னவென்றால், விசுவாசிகளை குறை சொல்லி அல்ல, எந்த ஊழியரும் எந்த ஒரு அப்போஸ்தலனும் முதல்ல விசுவாசி தான். வேதம் சொல்லுகிறதே, நீங்கள் விசுவாசிகளான போது, நீங்கள் விசுவாசிகளாகி ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போஸ்தலனாக இருந்தாலும், உலக புகழ் பெற்ற சுவிசேஷ பிரசங்கியாக இருந்தாலும், முதல்ல அவர் விசுவாசி தான், அப்புறம்தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், மூப்பர், எல்லாமே. இவர்கள் இது விசுவாசிகள் என்ன செய்கிற, ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டா போதும், உடனே ஐயா நீங்கள் தான் ஐயா, உங்களை போல் இந்த உலகத்தில் பாஸ்டரே இல்லை, நாம் தான் எல்லாம் என்னை சேர்த்த, நானும் ஒரு விசுவாசி தான், முதல்ல கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அப்புறம் தான் நான் பாஸ்டர். போய் சொன்ன உடனே முதல் தடவை அவர் தப்பிச்சிட்றார், ரெண்டாடவை தப்பிச்சு வந்துடுறார், மூணாடவை அவருக்குள்ள ஒரு பெருமை, அவருக்குள்ள ஒரு
ஒரு உயர்வு அவருக்குள்ள, அவர் அறியாமலே மனித புகழ்ச்சியை, மனித திறமையை நம்பி மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்த சில வார்த்தைகளை பேசி இன்றைக்கு திறமைக்கு ஒரு மறைமுகமான இனிப்பான பேச்சுக்கும் தங்களுடைய செவிகளை சாய்த்து சிலர் வாழ்க்கையிலே தோற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேத வசனத்தை பேசினால் புரியாது, அவர்களுக்கு வேத வசனத்தின்படி சொன்னால் பிடிக்காது, ஆனால் வேதத்தை கையில் வைத்திருப்பார்கள். ஆனால் தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். எங்கே தேட முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையிலே தேட முடியும். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கைகளை உயர்த்தினார், தேவனை நோக்கி பார்த்தார். ஆனால் ஆரோனும் ஊரும், ஆரோன் ஆசாரியன், அந்த ஆசாரியன் இந்த ஊர் அவனுடைய உதவியோடு, மூப்பன் ஊர் உதவியோடு ஒரு கல்லை புரட்டி கொண்டு வந்து மோசேயை உட்கார வைக்கிறார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் மேலே நீ உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்த்தா தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயம் கர்த்தனால் வரும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த மோசேயை உட்கார வைக்கலன்னா என்ன நடக்கும்? சில நேரங்களில் மோசேயினுடைய கால்கள் தளர்ந்து போகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனித புகழ்ச்சியை விட்டுவிட வேண்டும், மனிதனை உயர்த்துவதை விட்டுவிட வேண்டும். ஏரோது பிரசங்கம் பண்ணினான், ஜனங்கள் இது மனித சத்தம் அல்ல தேவ சத்தம் என்றார்கள். சோத்ர ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு இவன் சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏரோது அந்த பெருமையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை அவன் செலுத்தாதபடியினால என்ன நடந்துச்சு? அங்கே அவன் தேவன் அடித்தார், புழு புழுத்து செத்தான். இப்போ பாருங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவன் கொடுக்காதபடியினாலே அதன் காரணம் என்ன? நாம தான் சில நேரங்களில் போய் தனி மனித புகழ்ச்சியில் சிலரை வார்த்தைகளினாலே குளிப்பாட்டி அவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய ஊழியத்தை நாம் கீழே இழுத்து விடுகிறோம். எந்த புகழ்ச்சியும் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டாவதாக. அதனால் மனித புகழ்ச்சியை நான் விரும்புவதில்லை அதிகமாக. யார்கிட்டையும் போய் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அவ்வளோதான். ஒரு சிலர் பேசுவதே, ஐயோ அவர்கள் பேசும்போதே நமக்கு புரியும், அவங்கள்ட்ட போய் அந்த பாஸ்டர்ஸ் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பாஸ்டர் மேலே தங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை உண்டாக்கணும் என்பதற்காக அவர்கள் போய் பல காரியங்களை பேசி கொண்டிருப்பார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது அல்ல, மனித திறமை அல்ல, கர்த்தர் தான் பிள்ளையாமுக்கு கழுதையை கொண்டு பேசின ஆண்டவர். பிள்ளையாமின் கண்களை திறந்தவர், மனக்கண்களை கழுதையை பேச வைத்து திறந்த ஆண்டவர். அவரால் எவரையும் ரட்சிக்க முடியும். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த மீண்டும் நாம் இந்த யாத்திராகமும் 17 வரும்போது நாம் இங்கே இந்த மோசேயினுடைய இந்த ஜபத்தின் மூலமாக வெற்றியை பெற்றார் என்று பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே ஜபமும் துதியும் எப்பொழுதும் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருகிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். யோசுவாவினுடைய பட்டயத்தில் அல்ல வெற்றி, யோசுவாவினுடைய மூளை திறமையில் அல்ல வெற்றி, ஜெபிக்கிற மோசேயினுடைய கைகளிலே கர்த்தர் வெற்றியை வைத்திருந்தார். அந்த கைகள் எப்பொழுது தளர்ந்தாலும் அங்கே தோல்வி உண்டானது,
ஆனால் கைகள் எப்பொழுது உயர்த்தப்பட்டதோ அது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தை அது பிரஸ்தாபப்படுத்தியது. ஆனாலும் மோசேயினால் அதிக நேரம் நிற்க முடியாது. அந்த மோசே உட்கார்வதற்கு ஒரு ஆசனம் தேவைப்பட்டது. அது ஒரு கற்பாறையாக இருந்தால்தான் சரியாக இருக்கும். அந்த கன்மலை கிறிஸ்துவாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் மேலே அமர்ந்து, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உட்கார்ந்து, நீங்கள் கிறிஸ்து மேலே உங்கள் பாரத்தை இறக்கி வைத்து, நீங்கள் நிச்சயமாக உங்கள் கரங்களை தூக்கி பிடித்து கொண்டு, நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களை தாங்கி பிடிக்கிற இருவரோடு நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்க விடவே மாட்டார். கர்த்தர் வாய்க்க விடவே மாட்டார். தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவரும், அவர் மன்னிக்கிறவரும், அவர் தயவு பெருத்தவருமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மோசே அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஆமென். யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி என்றால் ஜெயம் தருகிறவர், ஜெயக்கொடி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா நிசியாக ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யெகோவா நிசியாக உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெயர் யெகோவா நிசி. ஆமேன். ஆகவே நம்முடைய திறமையினாலே நாம் வெற்றியை அடைய முடியாது. நம்முடைய பேச்சினாலே நாம் வெற்றியை அடைய முடியாது. ஒரு ஊழியனை சந்தோஷப்படுத்தி பேசி அதனால் அந்த ஊழியர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட முடியாது. ஓ எப்படி அதெல்லாம் யாக்கோபு காலத்திலே முடிஞ்சு போச்சு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உட்காரும்போது ஏசா என்று அல்ல, யாக்கோப்பு என்று அல்ல, தம்மை தேடுகிற, தமக்கு காத்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகத்தான் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற ஆண்டவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், உங்களுடைய கவலைகளை மாற்றுகிற தேவன், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரம், நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அதற்காக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படியே போகிறதல்ல, அப்படியே போகிறதல்ல, அப்படியே மறந்து விட்டு போகிறதல்ல. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாராக. எங்கள் திறமை அல்ல ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்கள் திறமையல்ல. ஓ ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் திறமை இல்லைப்பா, எங்கள் திறமை இல்லை ஆண்டவரே, எங்கள் திறமை இல்லை ஆண்டவரே. நான் சொல்ல முடியும், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்கள் சபையை புதிய ஆத்துமாக்களால் நிரப்பும், புதிய ஆத்துமாக்களால் நிரப்பும். உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும், இந்த வாரத்தில் மாத்திரம் சுமார் 7 பேருக்கு மேலே ஒரு புதியவர்களை அவர்களே வந்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்க சந்திக்க ஆண்டு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஊழியம் எப்படி இருந்தாலும் நடக்கும். ஊழியம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார். யாரை ரட்சிக்கணும் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை எப்படியாவது ரட்சிப்பார். அவர்கள் தடவியாகிலும் கண்டுகொள்ளும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்காக மனமிறங்குவார். கர்த்தர் உங்களுக்காக மனமிறங்குவார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட, அவர் உங்கள் மேலே மனம் உருக்கமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஓ ஸ்தோத்திரம். நேரலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஓ, என்றென்றைக்கும் அமலேக்கியருடைய கைக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்க திறமையில்லை ஆண்டவரே, திறமையில்லை ஆண்டவரே. விஞ்ஞானம் கல்வி நிலையாகுமோ, பேர்புகழ் கல்வி அழியாததோ? விஞ்ஞானம் கல்வி நிலையா ஆகுமோ, பேர்புகழ் கல்வி அழியாததோ? என் நீதி அழுக்கான கந்தை என்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே, என் நீதி அழுக்கான கந்தை என்பே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் கூடும். சொல்லுங்க பாப்போம். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் தினமும்மில் நான் வளர்ந்திடவே, ஒரு நாள் நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் கூடும். அநேகர் ஜோம் பண்றாங்க, அநேகர் யோசிக்கிறாங்க, ஆண்டவரே இனி நான் போய் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், அநேகர் நான் இந்த போத பழக்கத்தை நான் விட்டுருவேன். அப்படி அல்லங்க, நான் விட்டுருவேன், நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று நாம் கேட்பதை காட்டில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னால முடியல ஆண்டவரே, என்னால நான் ஜெபிக்கணும் நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல. பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்தது. நான் விரும்புகிற ஆண்டவரே, ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன், என்னால் செய்ய முடியல. காரணம், கோலை உயர்த்தி பிடிக்கிற அனுபவம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். கோலை உயர்த்தி பிடிக்கிற அனுபவம் இருந்தால் தான் ஒரு மோசே, ஒரு சபை, ஒருவேளை நீங்கள் ஆன்லைனிலே நீங்கள் உங்களுடைய சபையின் காரியங்களை பார்த்து கொண்டு ஏதாவது ஒரு வசனத்தை, எப்பயாவது உங்களுக்கு பிடிச்ச பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்று ஒரு மோசையை கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல வைத்திருப்பார். மோசையை கண்டுபிடியுங்கள், உங்களுக்காக ஒரு ஆரோனை கண்டுபிடியுங்கள். அவர்கள் தேவ சமூகத்திலே உங்களுக்காக நிற்கிறவர்கள், அவர்கள் தேவன் மேலே சார்ந்து கொண்டு உங்களுக்காக தங்களுடைய கைகளை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் கைகளை உயர்த்தி பிடித்தால்தான் உன்னுடைய போராட்டத்தில் உனக்கு வெற்றி, உன்னுடைய யுத்தத்தில் உனக்கு வெற்றி. அதுதான் தேவன் நியமித்த நியமனம். அவர்கள் சொல்லுவார்கள், இப்ப நீ போகாதப்பா, கொஞ்சம் அமைதியாரு, நீ போனேன்னா கர்த்தர் உங்க கூட இல்லை, கர்த்தருக்கு இது சித்தம் இல்லை அப்படின்னு அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் மீறி போன ஜனங்கள் அடி வாங்கிட்டு ஓடி வந்தாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை நேரத்தில்
உங்கள் திறமையை நம்பாதீங்க. நீங்களா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். இதோ துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை, நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய நீங்க நல்லா கைகளை தட்டி, கர்த்தர் என்னுடைய பலன், தான் நம்புகிறவனுக்கு தாம் அபிஷேகம் பண்ணும் அரணான அடைக்கலம். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன், உம்மாலே நான் மதிலை தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே, கைவிட செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு விண்ணோக்கி சென்றதையா, கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை திருப்தியாக்குகிற ஆண்டவர், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது. கடல் மீது கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றி நீரே, கடும் புயல் அகற்றி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, அமலேக்கை ஒடுக்கி நீரே, எங்கள் ஜபத்தை கேட்பவரே, அமலேக்கை ஒடுக்கி நீரே, எங்கள் துதியை கேட்பவரே, அமலேக்கை ஒடுக்கியவர், அமலேக்கை ஒடுக்கி நீரே, எங்கள் துதியை கேட்பவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. திருப்தியாக்கி நடத்திடுவார் இந்த மாசத்தை சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார்,
மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி. விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். கர்த்தர் இந்த மாதத்துல மகா வறட்சியாக உனக்கு தோன்றலாம், கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவான். நீ பயப்படாதே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் மோசே கைகளை உயர்த்தி பிடித்தது போல நீ உன் கரங்களை உயர்த்தி பிடித்து தேவ சமூகத்திலே நீங்களும் நான் நின்று கொண்டான். திருப்தியாக்கி நடத்துவான், திருப்தியாக்கி நடத்துவான், மீதம் எடுக்க வைப்பான், நீ பிறருக்கு கொடுக்க வைப்பான். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் மந்தமாகவில்லை, உன்னுடைய செவி மந்தமாகவில்லை. உன்னை நடத்துகிறவர் அவரே, ஊழியக்காரன் அல்ல. உனக்காக தற்ஜீவனை கொடுத்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர்தான் உயர்த்தப்பட வேண்டியவர், அவர்தான் உயர்த்தப்பட வேண்டியவர், அவர்தான் மேன்மைக்குரியவர், இயேசுதான் கனத்திற்குரியவர், இயேசுதான் நம்முடைய பாரங்களை தாங்குகிறவர். நாம் உட்கார வேண்டியது அவர் மேலதான். அவர்தான் கண்மலை, அவர்தான் கண்மலை. ஓ பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம், பாடி கொண்டாடுவோம். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. வாதை உந்தன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, மனமேனு சொல்லுங்க, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மனமே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மனமே. உங்க மனதை பார்த்து உங்க ஆத்துமாவை கர்த்தர் இப்பொழுது திருப்தி ஆக்குகிறார். முதவும் ஆத்துமா திருப்தி படணும். நீ நம்பு, நீ நம்புவது கர்த்தராலே வரும். உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் கண்டிப்பா வாய்க்காத. நீங்க விசுவாசித்தா தேவ மகிமைய கண்டிப்பா நம்ம பார்ப்போம். அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவர். ஓ லா 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 லா. உன்னதமான உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா, உன்னதமா கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவர ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவர ஆதாயம். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமானவனே, ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். பிரியமானவரே, உங்கள் ஆத்துமா பிரயாணத்துல மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மகா வறட்சி இருக்கலாம். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் மிதித்திடுவார், தாண்டிடுவார் பள்ளங்களை, மேடுகளை. மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரிய மாணவனே, ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவரே, உந்தன் ஆத்துமா வாழ்வது
பரம எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் நமக்காக ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல பள்ளங்கள் மேடுகள் போராட்டங்கள் வரலாம் ஆனா அதுல வெற்றியை தருவது ஒரே ஒரு நோக்கம் தான் நம்மை பரலோகத்திலே சேர்த்தும்படிக்கு இயேசு தம்முடைய ஜீவனை தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார் அதற்காகத்தான் அந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா Amen, Alleluia. Amen, Alleluia. Amen, Alleluia. Amen, Alleluia. Amen, Alleluia. The Yesu Christ namakkaga oru paralogathai vaithirukkirar. Nammudaiya aathumavai avar kaappaatrugira devan. அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்று இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் அவரை நாம் சார்ந்து கொண்டால் அவரை நாம் சார்ந்து கொண்டால் ஹல்லேலூயா அவரை நாம் சார்ந்து கொண்டால் அவரை சார்ந்து கொண்டால் போதும் விந்தன் ஏசுவே நான் நம்பும் கண்மாலையென்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவே அவரை நான் நம்பும் கண்மலை அவரை நான் சார்ந்திடுவேன் இயேசுவை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நாங்கள் உம்மை நம்புகிறோம் நாங்கள் உம்மை நம்புகிறோம் இயேசுவே எங்கள் பாரங்களை உம்மீது இறக்கி வைக்கிறோம் எங்கள் கைகளை தேவனுக்கு நேராக உமக்கு நேராக உயர்த்தி பிடிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக யுத்தம் பண்ண நீர் ஆண்டவர் யுத்த களத்திலே நிற்பதற்காய் ஸ்தோத்திரம் ஓ ஆவியானவர் இங்கே உங்க விடுதலை உண்டு என் திறமை அல்ல என் படிப்பு அல்ல என்னுடைய ஓ மூளை அறிவு அல்ல நடுகிறவனானும் அல்ல நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும் நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் சார்ந்திடுவேன் கண்களை மூடி பயபக்தியோடு சொல்லுங்க பாப்போம் அவரை சுவே
நம்பும் கண்மாலை ஏன்றுமே அவரை உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் கையை தூக்கி பிடிச்சி அநேகர் சொல்வதை கேட்டிருக்கேன், ரெண்டு நாள் ஜோம் பண்ணால் சரியாயிரும், ரெண்டு நாளில் ஜோம் பண்ணுறேன் பாருங்க என்ன நடக்கும், தலைகளாக நின்று ஜோம் பண்ணா எல்லாம் கேட்டு வரணும். கர்த்தர் மேலே உட்கார்ந்து அந்த கற்பாறை மேலே உட்கார்ந்து ஓ ஸ்தோத்திரம் தாங்கி பிடிக்க இருவர் பக்கத்தில் நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தால் ஒழிய உங்கள் திறமையினால் உங்கள் படிப்பினால் உங்களுடைய பணத்தினால வெற்றியை பெறவே முடியாது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து ஜெயம் வரும். ஹல்லேலூயா. அவரை நான் சாந்திடுவேன். அவரை நன்மை சார்ந்து கொள்ளுகிறோம். அவரை நான் என்றும் சாந்திடுவே. அவரை தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர்தான், தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் அரணான அடைக்கலம். கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்து இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. நாங்கள் எங்கள் திறமையை நம்பாதபடிக்கு, எங்கள் பணத்தை நம்பாதபடிக்கு, எங்களுடைய வாழ் ஆண்டவரே எங்கள் புத்தியை நம்பாதபடிக்கு கர்த்தர் உம்மை நம்ப வெற்றியை பெற்றுக்கொள்ள, தேவ சமூகத்திலே காத்திருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய ஜீவியம், உலக பிரகாரமான ஜீவியம், எங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியம், எங்கள் தலைமுறையின் ஜீவியம், எங்கள் கொடுக்கப்பட்ட ஊழியம், எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பத்தார் ஆண்டவரே இந்த சபை நேரலையிலே கண்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் எவ்வளவு வறட்சி இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், தெய்வ சமூகத்திலே ஜபத்திலே வேத வாசிப்பிலே காத்திருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஆராதனை மறு ஒலிபரப்பாக யூடியூப்பில் 11 மணிக்கு உங்களுக்கு மீண்டும் ஒலிபரப்பு செய்யப்படும். இதனுடைய முழு பகுதியை கவனித்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். அநேகருக்கு இந்த ஆன்லைன் செய்திகளையும் நம்முடைய சபையினுடைய காரியங்களையும் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் விசேஷித்த ஆராதனையும் ஜபமும் என்னைக்கு லாக்டவுன் ஆரம்பிச்சிச்சோ அன்றிலிருந்து விடாமல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆகவே கர்த்தர் ஒரு நாள் ஒரு சிறப்பான வெற்றியை நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும் சுமார் குறைந்தது 1000 பேராவது இதிலே இந்த செய்திகள் அவர்களை ஏதோ ஒரு விதத்திலே தொடுகிறது. அவர்கள் முழு நேரம் பார்க்கிறார்களா என்று தெரியவில்லை, ஆனாலும் குறைந்தது 1000 பேராவது நம்முடைய சபையினுடைய நேரலையை
முழு நேரம் உட்கார முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது பார்க்கிறார்கள். இப்போ அது ஒரு பெரிய நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.